நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் ரொம்ப ஒரு மனசுக்கு உருக்கமாகவும் சிலிர்ப்பையும் தரக்கூடிய வியப்பையும் தரக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்றை பெரியவர் வாழ்க்கையில் இருந்து நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பெரியவர் வந்து அம்பாளோட அம்சம், அந்த காமாட்சி வேறு அவர் வேறு இல்லை என்று பல தருணங்களிலே அவர் உணர்த்தி இருக்கிறார், பலர் உணர்ந்திருக்கிறார்கள். காமாட்சி தான் வந்து பெரியவர் வடிவத்தில் நடமாடினாள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. அப்போது பெரியவர் வேறு காமாட்சி வேறு இல்லை. அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அதில் ஒரு இன்றைக்கு நான் வந்து ஒரு சம்பவம் சொல்லும்பொழுது இந்த சம்பவம் வந்து ரொம்ப ஒரு பெரிய வியப்பை நமக்கு தரும், வியப்போடு சேர்ந்து ஒரு மகிழ்ச்சி நமக்கு நிச்சயமாக அதனால் ஏற்படும். ஒரு தீபாவளி தருணம், இந்த தீபாவளி தருணத்திலே பொதுவாக மடத்துக்கு வருகின்றவர்கள் தங்கள் வீட்டில் இனிப்பு செய்திருந்தால் அந்த இனிப்பை எடுத்துக்கொண்டு வந்து பெரியவருக்கு தருவதற்கும் மடத்தில் இருப்பவர்களுக்கு தருவதற்கும் ஆசைப்படுவார்கள். ரொம்ப நியமமாக ஆச்சாரமாக அதை செய்து ரொம்ப பாந்தமாக எடுத்துக்கொண்டு வந்து பெரியவருக்கு தருதுன்னா என்ன, அது சும்மா கொண்டு வர முடியாது இல்லையா. ரொம்ப பார்த்து பார்த்து குளிச்சுட்டு கறந்த பால் எடுத்து அவருக்கு பாலில் செய்த இனிப்பு, பால்கோவா, திரட்டி பால், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய குங்குமப்பு போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு வந்து பால்கோவா செய்து நல்லா நெய் விட்டு மணக்க மணக்க அதை ஒரு சம்படத்தில் போட்டு அழகாக எடுத்துக்கொண்டு வந்து அவர் அதெல்லாம் சாப்பிட மாட்டார். அது தொட்டு என்ன பண்ணிடுவார், தன்னை நோக்கி வருகிறார். எத்தனையோ பேர் தினந்தோறும் பார்க்கறதுக்கு எவ்வளவோ பேர் வரா, அதில் எத்தனையோ குழந்தைகள், அவர்களுக்கெல்லாம் அதை வந்து அவர் எடுத்து கொடுத்துருவார். ஒரே ஒரு விள்ளல் மட்டும் எடுத்து வாயில் போட்டுப்பார். அது வந்து அவர் ஒட்டு மொத்தமாக அந்த காஞ்சிபுரத்தில் அன்றைக்கு செய்யப்பட்ட அத்தனை இனிப்பையும் அவர் சாப்பிட்டதற்கு சமம் அது. அப்படி ஒரு தீபாவளி சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் சிறுமி, அவள் வந்து நீலப்பாவாடை, பச்சை சட்டை, ஒற்றை ஜடை, நடுவில் நல்ல நடுவகிடு எடுத்து தலை வாரி பின்னி அழகாக மை தீட்டி குங்கும பொட்டெல்லாம் வைத்து அந்த குழந்தையை பார்த்தா பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை கண்ணுக்கு காட்சி தருகிறாள். அப்பேற்பட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தை கையில் மூன்று சம்படங்கள், அதாவது எவர் சில்வர் சம்படம், மூன்று சம்படம், இந்த டிஃபன் கேரியர் மாதிரி மூன்று பாத்திரம், மூன்று பாத்திரத்தையும் ஒரு உயர்கூடையில் போட்டு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாள் அந்த குழந்தை. கூட பெரியவர்கள்லாம் யாரும் வரல, எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த குழந்தையும் வரிசையில் நிற்கிறா. அப்படியே கிட்ட பெரியவர்கிட்ட வந்த உடனே பெரியவர் கேட்குறார், வா வா வா, உன் பேர் என்ன அப்படின்னு. உடனே குழந்தை அழகாக சொல்கிறது, என் பேர் திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்கிறது. பாலா திரிபுர சுந்தரின்னு சொல்லியன்னா நீ குழந்தை இல்லையா அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு அது என்ன கையில் என்று கேட்கும்பொழுது அந்த சம்படத்தை எல்லாம் எடுத்து வைக்கிறது, ரெண்டு சம்படத்தை எடுத்து வைக்கிறது. ஒன்றில் வந்து பால்கோவா, இன்னொன்றில் வந்து உக்கார தீபாவளிக்கு பண்ணது, பெரியவாளுக்கு கொடுக்கறதுக்குன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது. உடனே பெரியவர் கேட்குறார், இந்த ரெண்டு சம்படம் சரி, மூன்றாவதாக ஒன்று வச்சுருக்கே அது எதுக்கு அப்படின்னு. உடனே இல்லை, இதை சாப்பிட்டு முடித்த உடனே உடம்புக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தீபாவளி மருந்து இதில் இருக்குது, சாப்பிட்ட உடனே அதை கொடுக்கலான்னு இதை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ரொம்ப புத்திசாலித்தனமாக சொல்லுகிறது. அதற்கு தான் வந்து பெரியவர் மேலே எவ்வளவு பாசம், எவ்வளவு அக்கறை, எவ்வளவு பக்தி. உடனே அந்த மூன்று சம்படங்களையும் வாங்கி கொள்கிறார். சாப்பிட்டுட்டு தரேன் இரு அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த குழந்தையை தேடினால் அப்படி ஒரு குழந்தையே வரல. அந்த மடம் முழுக்க தேடி பார்த்து விட்டார்கள், குழந்தை வரல. அன்றைக்கு பெரியவர் வந்து காமாட்சி அம்மன் சன்னதிக்கு போனால்
அன்றைக்கி அம்பாள் வந்து நீல புடவையும் பச்சை ரவிக்கையுமாக இருக்கா. பெரியவருக்கா தெரியாது வந்தது அம்பாள். தன்னுடைய பிள்ளை அவனுக்கு யாராவது ஸ்வீட் கொடுக்கணுமே, மற்றவர்களுக்கெல்லாம் செய்கிறதுக்கு அவாவாமா இருக்கா. தன் பிள்ளைக்கு தான் ஸ்வீட் கொடுக்கணும் இல்லையா, அதற்காக அவள் வந்திருக்கிறாள் அப்படிங்கிறது வந்து அங்கே போன பிறகு அம்பாளுடைய சுரூபத்தை, திவ்ய சுரூபத்தை பார்த்த பிறகு. ஆனால் பெரியவருக்கு வந்து அது வந்து முன்னாடியே தெரியுமா தெரியாதா இதெல்லாம், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். ஆனால் அருகில் இருந்து பார்த்தவர்களுக்கு அன்றைக்கி பெரிய வியப்பு. அம்பாளே வந்து பெரியவருக்கு உக்காரையும் பால்கோவாவையும் கொடுத்துட்டும் தீபாவளி மருந்தையும் கொடுத்து விட்டு போனாள் அப்படிங்கிறது வந்து பெரியவருடைய வாழ்க்கையில் காண கிடைக்கிற ஒரு அற்புதமான சம்பவம். அதாவது அவள் வந்து எந்த அளவிற்கு பெரியவாளை வந்து அவர் கூடவே இருந்தா கவனிச்சு கொண்டே இருந்தாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய நிதர்சனமான ஒரு சாட்சி. காஞ்சி காமாட்சி அம்மனை தொட்டு பெரியவாளை தொட்டு நாம் தெரிந்து கொள்வதற்கு வந்து நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஒரு முறை மகாதேவபுரம் சந்தானம் அவர்கள் வந்து, மகாதானபுரம் சந்தானம் அவர்கள் பழைய பாடகர், அவர் வந்து பெரியவரை பார்க்க வந்திருக்கார். காமாட்சி அம்மன் சன்னதியில் அவரை வந்து என்ன சொல்லிட்டார், நீ பாடு அப்படின்ட்டார். அவரும் பெரியவா முன்னாடி பாடுறத ஒரு பெரிய வாய்ப்பு, அதனால் ரொம்ப சந்தோஷமாக அவர் பாடினார். அன்றைக்கி நிறைய கூட்டம். அந்த சந்தர்ப்பத்தில் என்னன்னாக்கா, காமாட்சி அம்மன் கோயில் கோபுர கலசம் இருக்கேன் கோபுரம், அது வந்து நிறைய விரிசல் விட்டு தங்க கவசம் சாத்தி இருந்தார்கள், அதெல்லாம் வந்து சீணிச்சு போயிருந்தது. திரும்பவும் அதை வந்து சரி செய்யணும். அவளுக்கு பேரே பங்கார் காமாட்சின்னு பேர். பங்காருனா தெலுங்கில் தங்கம், தங்கமாக ஜொலிக்கிறவ, தங்கத்துக்கு அதிதேவதை அவள், அதனால் அவளுக்கு அந்த பேர். ஆனால் அவளுடைய கோயில் கோபுரம் இருக்கே அது வந்து காலத்தினால் சீணிச்சு போய் தகடுகள் கிழிந்தது. அப்போது அதை வந்து பெரியவர் பிரதர்ஷனை வரும்போது பார்த்துடுறார். பார்த்துட்டு முதல்ல இதுக்கு ஒரு பெரிய ஏற்பாடு செய்யணும், அவளுடைய கூரை தங்கக்கூரையை வந்து மின்ன செய்ய வேண்டும், அது மின்ன தொடங்கிவிட்டது என்று சொன்னால் ஆலயம், ஆலயத்தை தொட்டு அந்த ஆலயம் இருக்கிற ஊர், ஊரை தொட்டு அந்த ஊர் இருக்கிற நாடு, இப்படி எல்லாமே மின்ன தொடங்கிவிடும். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, ஆசாரியர்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த திரும்பவும் தங்க கவசம் வேயறதுக்கு என்ன செலவாகும் அப்படின்னு கேட்டப்போ அவர்கள் கணக்கு போட்டு பார்த்து விட்டு சொன்னார்கள், மிக சரியாக இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து எல்லாம் சரி செய்யறதுக்கு 100 பவுன் தேவைப்படும் அப்படின்னு சொன்னார்கள். அது கிட்டத்தட்ட 1 கிலோ தங்கம் வந்து தேவை, அதை தட்டி நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார்கள். இவர் இப்போ அதை மனசில் வைத்துக்கொண்டு மகாதானபுரம் சந்தானம் அவர்கள், மகாராஜபுரம் சந்தானம் அவர்கள் வந்து கச்சேரி பண்ணுறார். அப்போ அங்கே அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறார், அவர் பாடி முடித்த உடனே கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லு அப்படிங்கிறார். அந்த இளைஞனும் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுகிறான். அதை சொல்கிறதுக்கு முந்தி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அம்பாளுக்கு நான் வந்து தங்கத்தில் மேலே கூரை வேயணும், அதுக்கு தங்கம் தேவைப்படுறது, இங்கே வந்திருக்கிறவா அவாவா மனசுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தோன்றதோ அதை கொடுக்கலாம், 100 பவுன் வரைக்கும் தேவையாக இருக்குது. இந்த திருப்பணியில் பங்கெடுத்துக்கிறவாளோட பக்தி, அவளோட இந்த தொண்டு, அவளோட இந்த பரோபகாரம் அவள் தலைமுறையெல்லாம் பெருசாக காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு துண்டை எடுத்துகிட்டு எல்லோரும் கூட்டத்தை சுற்றி வர்றான். ஒரு மாமி கையில் இருக்கிற வளையல கட்டி போடுறா, ஒரு மாமி கழுத்தில் இருக்கிற சங்கிலியை கட்டி போடுறா, இப்படி எல்லோரும் ஆளாளுக்கு தங்கள் வசம் இருக்கிறத எல்லாம் கட்டி போடுறாங்க. இந்த பையன் வந்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லுகிறார். சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் வந்ததுக்கு பிறகு அந்த தங்கத்தை இட போட்டு பார்த்தா 100 பவுன்னா 100 பவுன் அவ்வளோ சரியாக இருக்குது. எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிகச்சரியாக காமாட்சி கொடுத்து விட்டான். அதற்கு பிறகு ரொம்ப அழகாக அங்கே தங்க கவசம் வேய்ந்து அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்திருக்கும் என்பதை நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா பெரியவர் வேறு காமாட்சி வேறு இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கணக்கு இருக்குது. இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து வைத்து கொண்டது போல் எப்பொழுதுமே நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு பெரிய சாட்சி இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.